பெகாசஸ் தொலைக்காட்சி ஒட்டுக்கேட்பு விவகாரம் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்திட மத்திய அரசு உத்தரவிட சிபிஎம் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் சிஐடியு அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிறப்பு பேரவை கூட்டம் நேற்று நடந்தது. கூட்டத்திற்கு மாநில செயற்குழு உறுப்பினர் மாரிமுத்து தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் பத்ரி, மாவட்ட செயலாளர் ரகுராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு பேசினார். முன்னதாக ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், நாடாளுமன்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை கேட்பதற்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நாடாளுமன்ற கூட்டத்திற்கு வராத காரணத்தால் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் நாடாளுமன்ற மாண்புகளை அவமதிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறார். அது உண்மையல்ல. எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டத்தில் கூட முக்கிய பிரச்சனையான பெகாசஸ் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவும் அந்த கூட்டத்தில் பிரதமர் உள்துறை அமைச்சர் கலந்து கொண்டு எங்களது கருத்துக்களை கேட்டு பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்ற கூட்டத்தில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் கலந்து கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைப்பது நாடாளுமன்றத்தை அவமதிப்பதாகுமா? நாடாளுமன்ற கூட்டம் தொடர்ந்து ஒத்திவைக்கப்படுவதற்கு பிரதமர் உள்துறை அமைச்சரின் தவறான அணுகுமுறைதான் காரணம். இந்தியாவில் 300 பேரின் ஸ்மார்ட் போன்களை வேவு பார்ப்பதாக பட்டியல் வெளியாகியுள்ளது. இதனை இந்திய அரசு ஒப்புக்கொள்ள மறுத்து நடவடிக்கை எடுக்க தயங்கி வருகிறது. இது தனி மனித உரிமைக்கு எதிரானது, கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கும் நாட்டின் சுதந்திரத்திற்கும் எதிரானது. பெகாசஸ் பிரச்சினையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் தலைமை நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றன. இதனை நாடாளுமன்றத்தில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் கலந்து கொண்டு காது கொடுத்து கேட்டு நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என முடிவெடுத்துள்ளனர். இதனையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வலியுறுத்துகிறது. நாடாளுமன்றத்தில் தற்போதைய சூழலை மோடி அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பல்வேறு மசோதாக்களை சட்டமாக்குகின்றன. காப்பீட்டு திட்டம் தொடர்பாக ஒரு சட்டம் பாஸ் ஆகிவிட்டது. 4 பொது காப்பீட்டு நிறுவனத்தில் 1 தனியாருக்கு விற்பனை செய்வதாக முடிவு செய்து சட்டத்தை அமல்படுத்திவிட்டனர். ஏற்கனவே தனியார் காப்பீட்டு நிறுவனம் மக்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றுகிறார்கள் என்றுதான் பொதுத்துறை நிறுவனமாக ஆக்கினார்கள். தற்போது மீண்டும் பொதுத்துறையை தனியார் துறையாக மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதுபோல மின் உற்பத்தி, மின் பரிமாற்றம், பகிர்மானம் தனியார் மயமாக்குவதையும் மத்திய அரசு இந்த நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்ற துடித்து வருகின்றன. நாட்டின் மத்தியில் மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு பொருளாதார வளர்ச்சி குன்றி வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்துள்ளது. மத்திய அரசின் ஆய்வின் அடிப்படையில் 2019-20 ஒட்டுமொத்தமாக வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை 30 கோடியாக அதிகரித்துள்ளது. தற்போது 2020-21 பொருளாதார GDP 7% சரிவடைந்துள்ளது. இது மேலும் வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகரிக்க செய்யும், வறுமை கோட்டிற்கு கீழ் தள்ள செய்யும். இதையெல்லாம் கணக்கில் கொண்டு பொருளாதார திட்டத்தை மோடி அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. மோடி அரசு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பினால் 7 எளிய மக்கள் தங்களது குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் பணம் கட்டி படித்து வைத்தனர். தற்போது கொரோனா சூழ்நிலையால் வருமானம் குறைந்து அரசு பள்ளிகளில் சேர்த்துள்ளனர். இந்த சூழலை பயன்படுத்தி அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தி, கட்டமைப்புகளை உயர்த்தி, ஆசிரியர்களின் பணி கலாச்சாரத்தையும் மேம்படுத்த அரசு முன்வர வேண்டும். கொரோனா வைரஸ் இந்திய மக்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டுள்ளது. பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளது. வருமானம் இழந்து வாழ்வாதாரம் இழந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அவர்களை பெரிதும் பாதித்துள்ளது. இந்த விலை உயர்வினால் உணவுப் பொருட்கள் விலையேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும், இவ்வாறு அவர் கூறினார்.